நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து இன்னர் ஹெல்த். இன்னர் ஹெல்த்து ரொம்ப முக்கியம். அவுட்டர் ஹெல்த் மட்டும் இல்லை, இன்னர் ஹெல்த்து முக்கியம். நம்ம அவுட்டர் ஹெல்த் நிறைய பார்ப்போம். ஸ்கின்ல ஒரு புண்ணு இருந்ததுன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும், ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்குன்னா தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது மாதிரி நமக்கு நிறைய இன்னர் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது மாதிரி நம்மளோட தாட் ப்ராசஸ்லேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சோகம், கோபம், இது எல்லாமும் இருக்குது. ஸோ இந்த இன்னர் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா ஹெட்டேக்கோ ஸ்டொமக் இஷ்யூஸோ வராத தவிர்க்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் கூட தவிர்க்கலாம். ஸோ இந்த இன்னர் ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அண்ட் மீல் டைம் இஸ் வெரி குட். செல்ஃப் லவ்னால் நம்மளையே நல்லபடியாக பார்த்துக்கிறது, மீல் டைம்ங்கிறது நமக்காக டைம் ஒதுக்கிறது. ஸோ வீட்டில் அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுங்க, வீட்டில் அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இதை யங் ஜெனரேஷன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மேக் ஷுர் யுவர் பேரண்ட்ஸ் ஹாவ் தட் மீன் டைம் அண்ட் செல்ஃப் லவ். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒய்ஃப் குழந்தையெல்லாம் இருக்கீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தனித்தனியாக மீ டைம் அண்ட் செல்ஃப் லவ் டைம் இருக்கான்னு பார்த்துருங்க. ரைட், அதுக்காக தான் நம்ம இதை இந்த டிஜிட்டல் டிவிக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் மெயினாக வந்து பாத் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது குளிக்கணும்பாங்க. மேக் ஷுர் யூ ஹாவ் த பாத் பிகாஸ் இட் கிளென்சஸ் யுவர் பாடி, இட் ஹெல்ப்ஸ் யூ டு கூல் டவுன். இதில் வைட்டமின் சி பாத்துன்னு ஒன்று நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தண்ணியில் வந்து லெமன் புளியலாம், இல்லாட்டி ஆரஞ்சு புளியலாம். பிழிஞ்சு ஒரு 1 hour கழித்து குடிச்சிங்கன்னா, அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா, இட் கிவ்ஸ் அ ரெஃப்ரெஷிங் ஃபீலிங், ஒரு செல்ஃப் லவ் மாதிரி இருக்கும். கோவிட் டைமில் எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கனெக்ட் பண்ணப்போ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, வீட்டில் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, சாத்துக்குடி கிடைக்குதான்னு கேட்டேன். சாத்துக்குடி இருக்குது மேம், ஆரஞ்சு ஆரஞ்சு இருக்கும், லெமன் இருக்குது அப்படின்னாங்க. இதில் ஏதாவது ஒன்று வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த தண்ணியில் பிழிஞ்சு கொஞ்சம் நேரம் சூரியன் வெயில் படுற மாதிரி வைங்க, கொஞ்சம் வார்மாக இருக்கும். அந்த தண்ணி எடுத்து 12 மணிக்கு குளிச்சுட்டு பேசாமல் சாப்பிடுங்க அப்படின்னும். தே ஃபெல்ட் தட் மென்டல் ரிலாக்ஸேஷன். ஸோ குளிக்கும்போது குளிக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் சிம்பிளாக இதை நான் சொல்லி கொடுத்தேன், அண்ட் இட் ஹேட் எஃபெக்ட்ஸ். ஸோ உங்களால் வீக் டேயில் பண்ண முடியலைன்னா சண்டேயில் பண்ணுங்கள். யூஸ் அ விட்டமின் சி பாத். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராமில் நான் வந்து மழை பெய்யும் போது குளித்து ஆக்சிஜனுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ சொல்லி கொடுக்குறது வந்து வைட்டமின் சி பாத். ஓகே, வெயிட் பற்றி நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்ம நல்லா ஸ்டாமினாவோடு இருக்கோமா, எனர்ஜியோடு இருக்கோமா, சிரிச்ச முகமாக இருக்குமா, நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோமா, நம்மளால் 4-5 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா பாருங்கள். இப்படி இருந்தீங்கனாலே நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நிறைய காஃபி டீ எடுக்க வேணானே நாங்கள் சொல்லிகிட்ருப்போம். அப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் காஃபியெல்லாம் எடுக்கிறத நிறுத்திடுங்க. கார்டிசால் வரும், அது நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. யூ கேன் ஸ்டார்ட் ஹேவிங் ஹாட் சூப்ஸ் அண்ட் ரசம்ஸ். இதுவும் ஒரு வகை செல்ஃப் லவ் தான். சுட சுட சாப்பிடும்போது ஈவினிங்ஸில் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். அதே சமயம் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். யூ வில் ஹாவ் தட் வார்ம்த். நிறைய பேர் வீட்லேயே இப்போ ஏசிலேயே இருக்கும்போது அந்த வெளி டெம்பரேச்சர் கூட உங்களோட இருக்க சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ஈவினிங்ஸில் இதை சாப்பிடும்போது யூ வில் ஃபீல் தட் யுவர் ஸ்வெட்டிங் அவுட். சூடாக ரசமோ சூப்பாக குடிக்கும்போது அந்த அன்வான்ட் வாட்டர் ஸ்வெட் அவுட் ஆகிறது தெரியும். மெயினாக இப்போ நான் சொல்ல போகிறது டேக் கேர் ஆஃப் யுவர் இன்னர் ஆர்கன்ஸ் நிறையன்னு சொல்லிட்டேன். இப்போ பர்டிகுலராக இந்த டைமில் யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ், யுவர் இயர்ஸ் அண்ட் நெக் போர்ஷன். என்ன ரீசன் அப்படின்னா, வி ஆர் லுக்கிங் மோர் இன் டு கேட்ஜெட்ஸ். இப்படி குனிஞ்சு தான் பார்த்துட்ருக்கோம். டிவி முந்தி பார்த்ததே டாக்டர்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வச்சு பாருங்கன்னாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப கிட்ட வச்சுட்டு பார்க்குறோம், சிஸ்டமில் பார்க்குறோம். ஸோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ், இயர்ஸ் அண்ட் நெக் போர்ஷன். எனக்கு நேற்று கூட பீப்புள் வந்து கேட்டாங்க, நெக்கு ரொம்ப வலிக்குது, என்ன மாத்திரை போடலான்ட்டு. நெக்கு ரொம்ப வலிக்குதுன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட கேட்ஜெட்டில் இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்கங்கிறத முதல்ல பாருங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து மோர் தேன் 8 hours காட்டுதான். ஸோ அப்போ எப்படி வலிக்காமல் இருக்கும்? ஏன்னா இத்தனை நாள் நம்ம அதெல்லாம் பண்ணது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வலிக்கும். ஸோ மேக் ஷுர் யூ கீப் இட் லைக் திஸ் அண்ட் சி. இது வந்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. மேக் ஷுர் யூ கோ ஃபார் அ நைஸ் மசாஜ். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணு டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இந்த இது நீங்கள் இந்த மாதிரி செல்ஃப் லவ், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே டைம் எடுத்து மீ டைம் அப்படி பண்ணும்போது, அதே சமயம் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஹெல்தி லிவிங்க்கு கண்டிப்பாக நீங்களே வந்துடுவீங்க. தேங்க்யூ.